Friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து சூப்பரான மாங்காய் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இந்த மாங்காய் குழம்புக்கு தேவையானது கத்தரிக்காய். நான் வந்து இங்க பாருங்க கத்தரிக்காய் மாங்காய் உருளைக்கிழங்கு இத தான் வந்து நான் வந்து எடுத்து கொஞ்சமா வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்ததுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் இந்த குழம்பு வந்து நம்ம வந்து இந்த மாங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், குயிக்காகவே செஞ்சிடலாம். நம்ம வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கிட்டேன், அதையும் வந்து இதுலேயே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஏன் அப்படி நான் ஒரு குழம்புக்கு தேவையான உப்பு வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு. அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லாவே கலந்து வச்சுருங்க. இந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும் இல்லையா, அதனால வந்து கலந்து விட்டுருங்க. வந்து கொஞ்சமாக புளித்தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் வந்து அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கலரி விட்டுருங்க. வந்து தண்ணி சேர்த்து இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதே நல்லா வதக்கி விட்டுருங்க. புளித்தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான். இப்போ வந்து புளித்தண்ணி ஊற்றுனதுனால குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுருங்க. இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து தேவையான தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. மூடி வச்சுருங்க. இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி வச்சுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாங்காய் கத்திரிக்காய் போட்ட குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பரான குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.